Hi friends, welcome to my channel. என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நவராத்திரி ஏழாம் நாள் பூஜை விலாக பார்க்கலாம். இன்னைக்கு பூஜைக்கு வந்து தாழம்பூவும் தும்ப இலையும், அதுக்காக தும்ப செடி வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ காலையில் பூஜை வந்து தொடங்க போகிறேன். குத்து விளக்குக்கு பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச அலங்காரமே தான் இருக்குது. ஈவினிங் வந்துட்டு நெல்லிக்காயை அலங்காரம் செய்யலான்னு இருக்கேன். நவராத்திரியில் முதல் மூணு நாள் துர்கா வழிபாடு முடிஞ்சுது, ரெண்டாவது மூணு நாள் லட்சுமி வழிபாடு முடிஞ்சுது. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வழிபாடு செய்யணும். இன்றைக்கி சாமியோட பேர் மகா சரஸ்வதி. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பூவில் வந்து தாழம்பூ வந்து கிடைக்கல, அதனால் வந்து நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தும்பையில் எடுத்திருக்கேன். ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூ வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் வந்து வச்சுருக்கேன். செண்பகப்பூவும் மறிக்கொழுந்து சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து பூவால் செய்யணும். பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகம் செய்கிறதுக்காக. பிள்ளையார் துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு பன்னீர் ரோஸால் அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ கலசத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. நவராத்திரி வழிபாடுன்ற புக்கில் இருக்கிற சரஸ்வதி அர்ச்சனையை தான் வந்துட்டு செய்ய போகிறேன். இப்போ அர்ச்சனை முடிஞ்சுது. நைவேத்தியத்துக்கு லெமன் ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன். காலையில் பூஜை வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி கொலுவில் வந்து நம்ம மாடியில் வச்சுருக்கிற கொலு பொம்மையெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது தீம் வந்து செய்கிறதுனால வந்து கொஞ்சம் பொம்மை வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் மாடி மேலேயும் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. புதுசாக செய்கிற தீம் வந்து கீழே வந்து வச்சுருப்போம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் செஞ்சதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீம் வந்து செஞ்சுருந்தோம் கிரிவல பாதையோடு. லாஸ்ட் இயர் நவராத்திரி வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், திருவண்ணாமலை கோயில் வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை சுற்றியும் வந்து கிரிவலம் வரப்போல் லிங்கங்கள்லாம் வந்து வச்சுருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து செய்கிறதுக்காக இந்த தேர்லாம் வந்துட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொடிமரமும் செஞ்சுருந்தேன். கோயில் காம்பவுண்டு இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன். இது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து பிரிண்ட் அவுட் வந்து லிங்க்கு கேட்குறீங்க. நாங்கள் வந்து எதுவும் லிங்க்லாம் எதுவும் இல்லை, அப்படியே கூகுளில் வந்து போட்டு தான் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தது. கோயில் கோபுரம் கோயில் காம்பவுண்டு எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். கோயில் உள்ளே வந்து தெப்பக்குளம், அதுக்கப்புறம் நந்தி, சிவன், அம்பாள், பிள்ளையார், விநாயகர் இவங்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன். கோயில் சுற்றியும் இந்த அஷ்டலிங்கத்துக்கு சின்ன சின்னதாக வந்து தர்மக்கோளில் கோயில் போல் செஞ்சுட்டு சின்ன லிங்கம் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்ன லிங்கம்லாம் கலர் கலராக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து காசிக்கு போயிட்டு வந்தப்போ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. கிரிவல பாதையில் எந்த ஆர்டரில் வந்து கோயிலுங்கள்லாம் இருக்குமோ அதே போல் வந்து செட் பண்ணியிருக்கோம். ரமணாசரமம், பாபா கோயில், ராகவேந்திர கோயில், நேர் அண்ணாமலை, ஆதி அண்ணாமலை கோயில் இதெல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து இடுக்கு பிள்ளையார், அதுலேருந்து வெளியில் வரப்போல் ஒரு ஆள் வந்து வச்சுருக்கேன். மலை மேலே இருக்கிற குகைங்களுக்கெல்லாம் வந்து அந்த பேர் எழுதிட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி நிலவு வந்து தெரியுது, தீபம் வந்து எரியிற போல் செட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் செஞ்சு அப்படியே எடுத்து வச்சது கொஞ்சம் பத்திரமாக இருந்தது, அதனால் அதே வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வில்லேஜ் தீமு. இது ரெண்டு மூணு வருஷமாக வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த செட்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு க்ரீன் கலர் கிளாத் போட்டுட்டு அது மேலே வந்து செட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து இது வந்து நீர் வளமுடைய கிராமம் போல் வந்து நிறைய வந்து செட் பண்ணியிருந்தோம். டேமு, குளம், கிணறு,
ஆறு இதெல்லாம் இருக்கிற போல். அங்கே ஸ்கூல் வந்து நடக்குது, இங்கே மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் கோயில், தெப்பக்குளம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செட்டு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து வச்சுட்டு இருக்கோம். கல்யாண பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் வருஷத்தட்டோட ட்ரம்ஸ் வாத்தியத்தோடு போகுது. அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் வந்து நடக்குது சீர்வரிசையோடு. அடுத்தது இங்கே சீமந்தம் வளைகாப்புன்னு நடக்குது. அடுத்தது இங்கே காதணி விழா வந்து நடக்குது. தாய்மாமா மடியில் வந்து குழந்தை உட்காந்துருக்கு. அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமியெலாம் இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே வீடு கிரக பிரவேசம். மாடு கண்ணோட வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. கடைசியாக இங்கே 60வது கல்யாணம் நடக்குது. தாத்தா பாட்டிக்கு பேரன் பேத்தி மகன்கள் மகள்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே மேலே வந்து சொர்க்கவாசல், ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வந்து திறந்துருக்கிற போல். அடுத்தது இது வந்து பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போகிற செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஐயப்ப பூஜை வந்து நடக்குது. இப்போ மாடி மேலே வச்சுருக்கிறது இவ்வளோதான். இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து சிட்டி ஏர்போர்ட்டு இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் வந்து இது வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஈவினிங் பூஜைக்கான வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி குத்து விளக்குக்கு நெல்லிக்காய் மாலை வந்து செஞ்சுட்டு நெல்லிக்காவிலே அலங்காரம் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக கோல்டு கலரில் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். நாளாக வந்து வச்சுட்டு த்ரெட்டு வச்சு கட்டியிருக்கேன். அதுக்கு உள்ள நடுவில் வந்து ஒரு நெல்லிக்காவை வச்சுட்டு இதை போல் வந்து அதை சேர்த்து வச்சுட்டு கோல்டு கலர் த்ரெட்டால் வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். கோல்டு கலர் த்ரெட்டால் நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டால் நெல்லிக்காய் வந்து கீழே விழாமல் டைட்டாக வந்து இருக்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய் வந்து கட்டியாச்சு. அடுத்தது வந்து அதுக்கு மேலேயே இன்னொரு நெல்லிக்காய் வச்சுட்டு அதே போலே வந்து த்ரெட்டால் நல்லா டைட் பண்ணி கட்டிடலாம். எனக்கு தேவையான அளவு ஹைட்டுக்கு வந்து கட்டியிருக்கேன். ஒரு சைடு வந்து 5 நெல்லிக்காய் வந்து வச்சுருக்கேன். கிரீடத்துக்கு கம்பலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காயில் கழுத்தில் வந்து மாலை போட்டுட்டு கிரீடத்துக்கு கம்பலுக்கெலாம் வந்து சின்ன நெல்லிக்காயில் டபுள் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இலையும் வந்து கிரீடத்துக்கு வச்சுருக்கேன். ஜடைக்கும் வந்து நெல்லிக்காய் வந்து டபுள் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் வந்து சாரி போல் கட்டியிருக்கேன். சாமியோட பேர் மகா சரஸ்வதி. மூக்குத்தி போல் ஒரு சின்ன நெல்லிக்காயும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஈவினிங் விளக்கேற்றிட்டு ஈவினிங் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருந்த சின்ன பொண்ணுங்களுக்கு கன்னியா பூஜையும் செஞ்சாச்சு. இப்போ கோலுக்கு வந்த 2 பொண்ணுங்க வந்து பாட்டு வந்து பாடினாங்க, அது பார்க்கலாம். மாய கண்ணன் தூங்குகிறிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலேல செய்தேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலேல செய்தேலோ அந்த மண்டலமே உறங்குதமாரா.
சண்டே நவராத்திரி ஏழாவது நாள் பூஜை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் குழு வச்சுருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக போயிருந்தோம். அங்கேருந்து குழு வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே விளக்கு வச்சு பூஜை செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட இவங்க வீட்டு குழு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இவங்களாம் ரொம்ப வருஷமாக வந்து குழு வச்சுட்டு இருக்கிறவங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பழைய காலத்து பொம்மையெல்லாம் வந்து இங்கே இருக்கும். மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. வராகி அம்மன், அதுக்கப்புறம் இது நெமிலியில் இருக்கிற பாலா திருப்புர சுந்தரி, அஷ்டலட்சுமி, தசாவதாரம், இங்கே மீனாட்சி கல்யாணம். இது இந்த வருஷம் புதுசாக வாங்கினதா சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டு குழு வந்து ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. இந்த விலாகை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.